சொல்றீங்க. ரெண்டு திராவிட கட்சிகளும் உங்களுடைய பேச்சு எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறது. என்னோட கூடுற கூட்டம் ரெண்டு கட்சியும் வேணாம்னு வெறுத்து போய் தான் கொடுது. என்னுடைய செல்வாக்கு என்பதை இந்த திராவிட கட்சியெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிற மக்கள், 60 ஆண்டுகள் ஆண்டு எங்களை இந்த நிலைக்கு தள்ளி விட்டுட்டாங்களேன்னு வெறுக்கிற மக்கள் தான் என் பின்னாடி தரலாங்க. ஒரு தொகுதிக்கு 26 ஓட்டு வாங்கியிருக்கீங்களே, நீங்க தூக்கல தொங்குறீங்களா? 37,000 ஓட்டு வாங்கியிருக்கேன் தூத்துக்குடியில், ரசம் குடிக்கிறீங்களா? அப்புறம் 3,000 ஓட்டு எந்த தொகுதியில் வாங்கினேன்னு சொல்லுங்க. நான் தீக்குடிக்கிறேன் பேசினா தம்பி தம்பி இதெல்லாம் பேசக்கூடாது. 3,000 ஓட்டு வாங்கினேன், 30,000 ஓட்டு எப்படி வாங்கினேன்? 3,000 ஓட்டு வாங்கினேன், 30,000 ஓட்டு. அப்ப எப்படி உங்க செல்வாக்கா? நீங்க கேள்வி கேக்குறதா இல்ல, விதண்டாவதம் பேசுறதா இருக்கீங்க. பேட்டி முடிச்சோன்னா ரெண்டு பேரும் பேசி பார்ப்போம். ஒழுங்கா பேச பாருங்க, கேள்வி கேட்க பாருங்க. 3,000 ஓட்டு வாங்கினேன் முதல்ல, 30,000 ஓட்டு இப்படி வந்தது அடுத்த தேர்தலில். தங்கச்சிமாரெல்லாம் செயல்படலையா? செயல்பாடு தம்பிமார்கள் செயல்பாடு இருக்குல்ல, செயல்பட்டாலும் மக்கள் வாக்கு தரணும்ல. அப்ப தர்றான்ல, நீ திமுக அதிமுக காசு கொடுக்காம வாக்கு வாங்கினீங்களா? அதை நீங்க கேள்வி கேட்க, நேர்மையான பத்திரிகையாளர் கேட்டிருக்கலா? எங்க கேட்டு எங்க எங்க சொன்னது கிடையாது, ஆனா செய்யறது இல்லை. காசு கொடுக்குறாங்களா இல்லையா உங்களுக்கு மனச்சாண்டு இருக்கா? ஐயா கொஞ்சம் தள்ளுங்க, உங்க இதயத்தில் கை வைங்க. காசு கொடுக்குறாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. வேற வேலை வேற ஏதாவது கேள்வி முதல்ல நீங்க வாங்க. தம்பிங்க நீங்க எந்த எந்த இதெல்லாம் வேலை செய்ய அவ்வளவு கேவலமா போயிடுச்சா பத்திரிக்கை? மாலை மலர் பத்திரிக்கை, மாலை மலர் பத்திரிக்கை அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? மாலை மாலை மலர் பத்திரிக்கை. உங்க பேர் என்ன சொல்லு? உங்க பேர் என்ன மட்டும்? அப்ப நீ பேசுவ. எதிர்கேள்வி கேட்டா எந்த பத்திரிக்கைன்னு கேட்க கூடாதா? எந்த இருப்பா எந்த பத்திரிக்கைன்னு கேட்க கூடாதுன்னு ஒரு இருக்கா? சட்டம் இருக்கா? அப்புறம் அப்புறம் நீ கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கணும், கேள்வி பண்ணக்கூடாது, புரியுதா? அப்புறம் நீ என்ன பண்ண? நான் பார்த்ததில்லை காசு கொடுக்கறது. அப்படின்னா நீ மக்கள் மன்றத்தை மக்கள் மக்கள் மன்றத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கேள்வி கேட்கல. நீ எது உண்மை? செல்வாக்கு என் செல்வாக்கு சரிஞ்சிருக்கா வளர்ந்துருக்கா சொல்லு. நீ கோமால இருக்கா நினைக்கிறேன். அப்போ அப்போ அப்ப கோமால இரு.